வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மற்றும் எட்டாம் பாவகம் தொடர்பு ஏற்பட்டால் என்ன பலன்கள் அப்படின்ற பாவக பலன்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று அல்லது லக்னாதிபதி அல்லது லக்னம் அப்படின்றது வந்து உங்களுக்கான விஷயம், உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் லக்னம், லக்னாதிபதி எல்லாமே, இல்லை லக்னத்தில் நின்ற கிரகம். இதில் ஸ்பெசிஃபிக்காக எட்டாம் அதிபதியோ இல்லை எட்டாம் பாவகமோ இல்லை எட்டில் நின்ற கிரகமோ ஸ்பெசிஃபிக்காக ஒன்றாம் அதிபதியோடைய தொடர்பு ஏற்பட்டுருச்சு, இல்லை லக்னத்தோடைய ஃபுல்லாகவே தொடர்பு ஏற்பட்டிருக்கு கரெக்டாக, இல்லை ஒன்றாம் அதிபதி எட்டில் இருக்காரு இல்லை எட்டாம் அதிபதி ஒன்றில் இருக்கார் அப்படின்னா அஷ்டமாதிபத்திய பலன்கள் வந்து நடக்கும். ஸோ அஷ்டமாதிபத்திய பலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எட்டாம் பாவகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுடைய ஊழ்வினை பயன், அந்த இடத்துல நிற்கிற கிரகம் சுட்டி காட்ட வர்றது உங்களுடைய ஃபேட் மற்றும் உங்களுடைய தலையெழுத்து. ஸோ அந்த இடத்துல இருக்க கிரகத்துக்கிட்ட கவனமாக எப்பொழுதுமே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஒன்று எட்டும் வந்து தொடர்பாகி போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் நடக்கும். எப்போ நடக்கும், எட்டில் நின்ற கிரகமும் லக்னத்தில் நின்ற கிரகமும் இதனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த அவமானங்கள் நடக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த புத்தி, ஓகேங்களா, தசாபுத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த புத்தி நடக்கிற காலத்தில், சரி உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடகலக்ன ஜாதகம், ஓகேங்களா, கடகலக்ன ஜாதகம் லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கார், எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, லக்னத்தில் சந்திரன் எட்டில் புதன், ஓகேங்களா. ஸோ இந்த சந்திரனும் புதனும் ஒரே பாகையில் ஒரு அஞ்சஞ்சு டிகிரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, லக்ன பாகையும் அஞ்சு டிகிரி, லக்ன பாகையும் அஞ்சு டிகிரி, புதனோட பாகையும் அஞ்சு டிகிரி, சந்திரனோட பாகையும் அஞ்சு டிகிரி, மூணுமே வந்து இணைஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்படும். அந்த எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத தசை நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, புத தசையோ இல்லை சந்திர தசையோ நடக்கும்போது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தரும். ஓகே, சரி, இப்போ வந்து கரெக்டாக புதன் புத்தி நடக்குது அவருக்கு, ஓகேங்களா, புதன் தசை புதன் புத்தி இல்லை சந்திர தசை இல்லை சந்திரன் புத்தி, புதனும் சந்திரன் லக்னம் மூணும் வந்து ஒரே பாகையில் இருக்குது. உதாரணமாக ஒரு ஒரு டிகிரியில் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் மாறி மாறி நெருக்கமாக இருக்குது மூணுமே, மூணுமே நெருக்கமான பாகையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தசாபுத்தி காலங்களில் புத்தி காலங்களில் அதிகப்படியான அவமானங்களை ஜாதகர் சந்திப்பார். இப்போ உங்களுக்கு இது மாதிரி யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருங்க. இல்லை இப்போ எட்டில் வந்து கிரகம் இல்லை, எட்டில் வந்து எந்த கிரகமும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எட்டாம் அதிபதி என்ன பண்ணுறாரு, லக்னத்தோட தொடர்பாக இருக்காரா இல்லை லக்னத்தை பார்க்குறாரா இல்லை லக்னத்திலே நிற்கிறாரா, லக்னாதிபதியும் ஒன்றாம் அதிபதி அதாவது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைஞ்சிருக்காங்களா இல்லை ஒரே பாகையில் இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தாலும் இதே அஷ்டமாதிபத்திய பலன்கள் வந்து அவருக்கு ஏற்படும். சரி, இதில் கெட்டது மட்டும்தான் இருக்குதுங்களா, நல்லது எதுவுமே இல்லையா, வெறும் கெட்டது மட்டும்தான் இருக்கிற மாதிரியே சொல்கிறீங்களேன்னா அப்படி கிடையாது. இந்த பாவாதிபத்திய பலன்களில் கண்டிப்பாக நல்லது உண்டு. எப்படிப்பட்ட நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த புத தசை நடக்குது, ஜாதகர் வந்து புதன் சம்மந்தமான விஷயத்தில் அவருக்கு வந்து ஒரு யோகம் நடக்கும், இல்லை புதன் சம்மந்தமான விஷயத்தில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கும், இல்லை புதன் சம்மந்தமான சினிமா பேங்க்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இல்லை ஸ்கூலு இல்லை கல்வி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு வந்து ஒரு யோகம் நடக்கும். காதலில் நடக்கலாம், நட்பில் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையான ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கலாம் நட்பு மூலியமாக அவருக்கு, ஏதாவது ஒரு வகையான நல்லதும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் முதல்ல வந்து ஒன்று எட்டு தொடர்பாச்சுனாலே அவமானம் ஏற்படும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. சரி, இதில் வேறு என்ன பலன்கள் இருக்குது, யோகமும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு அவயோகமும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆயுள் வந்து தீர்க்கம், ஆயுள் வந்து கெட்டி, கடவுள் வந்து ஆயுள்ன்ற விஷயத்தை ரொம்ப சூப்பராக அருமையாக கொடுத்துருக்காரு. லக்ன பாவகம், எட்டாம் பாவகம், லக்னாதிபதி மூணு அட் அ டைமில் இல்லை கூட இதில் வந்து எட்டாம் அதிபதியும் சேர்ந்துட்டாரு அப்படின்னா இவருடைய ஆயுள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அவமானமும் அதிகம், ஆயுளும் அதிகம், நன்மையும் அதிகம், நன்மை அதிகம் தீமை அதிகம்,
ஓகேங்களா. இதில் முதல்ல தீமையை கொடுத்துட்டு தான் நன்மையை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காரகத்துவங்களில், இந்த பாவகத்துவங்களில், இந்த எட்டாம் பாவகத்தில் நின்ற கிரகத்துடைய காரகம் மற்றும் அதனுடைய பாவகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வந்து எந்த விதமான துரோகம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கவனமாக அதை மூவ் பண்ணணும். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.